வெல்கம் டீச்சர்ஸ். நேற்று நம்ம கிளாஸ் நம்பர் 14ல HTML லாங்குவேஜை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு கிளாஸ் 15ல அதோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். வாங்க, HTML டாக்குமெண்ட்லேருந்து HTML லாங்குவேஜ் வந்து டேக்ஸை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றத நேற்று கற்றுக்கிட்டோம். அந்த HTML லாங்குவேஜை உருவாக்குனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிம் பர்னர்ஸ் லீ. இவர் தான் ஃபாதர் ஆஃப் HTML. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிம் பர்னர்ஸ் லீ அப்படின்றவர் தான் WWW வேர்ல்டு வைடு வெப்புன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, தெனோ ஒரு கொஞ்சம் டேக்ஸை பற்றி, டேக்ஸ்னால் தமிழில் வந்து ஒட்டுகள்னு அர்த்தம், இந்த கொஞ்சம் டேக்ஸை பற்றி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். ரைட், ஃபர்ஸ்ட் டேக் டைட்டில் டேக். டைட்டில் டேக் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன டாக்குமெண்ட் வந்து போட போகிறோமோ அதை பற்றின டைட்டில் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டைட்டில் டேக்கோட ஸ்டார்டிங்கு, இது வந்து எண்டிங். எந்த ஒரு டேக்குமே ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ்லாம் இதில் இருக்குது, அதாவது எண்டிங் டேக் இல்லாமல் எக்ஸெப்ஷன் கேஸ்லாம் இருக்குது. டைட்டில் டேக்குக்கு ஒரு எண்டிங் டேக் உண்டு. ஒரு ஸ்லாஷ் முன்னாடி போட்டு அதே வேர்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா இதுதான் எண்டிங் டேக். நெக்ஸ்ட் ஒன் மெட்டா டேக். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் வெப்பேஜ். எந்த வெப்பேஜில் இருக்கிறோமோ அதை பற்றி கூடுதல் தகவல்கள். எக்ஸாம்பிள், அதோட ஆத்தர் நேம் யார், என்ன, அதில் எவ்வளோ பேஜ் நம்பர் இருக்குது, அதோட குவாலிட்டி என்ன, குவான்டிட்டி என்ன, இதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் சப்போஸ் போட்டிருந்தாங்கன்னா, நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி மெட்டா டேக்கை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதில் என்னென்ன அட்ரிபியூட் இருக்குன்னா, 2 types ஆஃப் அட்ரிபியூட் இருக்குது. HTTP equi அப்படின்ற ஒரு அட்ரிபியூட்டும், இன்னொன்று வந்து கண்டென்ட் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட்டும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெட்டா. இதுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி எக்ஸெப்ஷன் கேஸ், இதுக்கு வந்து க்ளோசிங் மெட்டா டேக் கிடையாது. அதாவது இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு போடுறது. இந்த மெட்டா டேக்கு எக்ஸாம்பிள் மெட்டா நேம். நேம்ன்றதும் ஒன் டைப் ஆஃப் அட்ரிபியூட். இதில் என்ன நேம் இருக்குது, அந்த மெட்டா டேக்கோட நேம் வந்து ஆத்தர். இதில் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆத்தரோட நேம் என்னன்னு நமக்கு அதுக்கு பதில் கொடுக்கணும் இல்லையா, அதுதான் கண்டென்ட். இப்போ ஆத்தர் ஈக்குவல் டு ஆஷா அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆகும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் வந்து மெட்டா டேக்கான எக்ஸாம்பிள். இது முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா இந்த மெட்டா டேக் வந்து மேக்ஸிமம் வெப்பேஜில் தான் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியாச்சு. எப்பயுமே மெட்டா டேக் நம்ம போட்டோம் அப்படின்னா அதுக்கு அடிஷ்னலாக, அதாவது கூடுதலாக அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்பேஜ் நம்ம போடுற வெப்பேஜை ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் பண்ணிக்கிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கிடும். அது எவ்வளோ நேரத்தில் அப்டேட் ஆகும் அப்படின்ற செகண்ட்ஸை முத கொண்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அந்த வெப்பேஜ் அந்த வெப்பேஜோட டைம் இருக்கு இல்லையா, எவ்வளோ நேரம் இது வந்து அப்டேட் ஆகுது அப்படின்ற டைம், அது பக்கத்தில் அதோட யூஆர்எல், இது ரெண்டுமே நமக்கு ஜாயின் பண்ணி எழுதும்போது அதுக்கு இடையில நமக்கு ஒரு செமிகோலன் பயன்படுத்துகிறாங்க. செமிகோலன் தமிழில் வந்து அரைப்புள்ளி. ஓகே, மெட்டா டேக்கு எப்பயும் என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு அந்த வெப்பேஜை ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளே அப்டேட் பண்ணிக்கிடும் ஆட்டோமேட்டிக்காக. அது எவ்வளோ நேரத்தில் அப்டேட் ஆகும் அப்படின்றது முதற்கொண்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த அப்டேஷன் டைமிங்கும் யூஆர்எல்க்கும் இடையில என்ன சிம்பல் இருக்கும் அப்படின்னா, செமிகோலன் அப்படின்ற சிம்பல் இருக்கும். ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ். டுடே இன்னைக்கு ரெண்டு டேக் பற்றி பார்த்துருக்கோம், ஃபாதர் ஆஃப் HTML பார்த்துருக்கோம். இதை ரிவைஸ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டேக் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.